என்னாச்சு? என்னடா அந்த பொண்ணுக்கு டிபன் வாங்கிட்டு போனோம், வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்ல கேட்டோம், அந்த பொண்ணு அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டலாம். அப்படி யாரும் இங்க வரல. பேரு ஜோதி. அதான் வரலன்னு சொல்றேன்ல. இங்க தான் சேர்த்திருக்காங்க. அவங்க நம்மாண்ட போய் சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? சொல்றேன் போறேன். சொல்டா, என்ன எப்படி அடிக்கிறீங்க நீங்க? அடிக்கிற அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுது. அந்த பொண்ணு மேலதான் இருக்கா? பொண்ணு ஃப்ரெஷ் சேட்டு. இது வரைக்கும் எந்த தப்பு தண்டாவும் பண்ணல. 2 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, இட்டுன்னு போய் வச்சுக்கோ. ठीक है, ठीक है, very good. ஒரு வாரத்துக்குள்ள அனுப்பிடணும். அடுத்த கஸ்டமருக்கு அனுப்பணும்ல. இப்ப பார்த்தா தானே துட்டு. அதுரா, அரே பகவான், என்ன கிடைச்சது? ஓடி, இது யார் தெரியுமா? என் உயிர். தெரியாம பண்ணிட்ட, விட்டுருங்க. தெரியாம பண்ணிட்ட. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது. சிப்பா, என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எங்க போற? வேற எங்கயாவது போய் சேர்ந்துக்குவேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. என்ன பாக்குற? என் வீடுதான். என்னை விட பாதுகாப்பு உனக்கு எங்கேயும் கிடைக்காது. நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. ஒன்னு மட்டும் உண்மை, நல்லவங்களை இந்த உலகம் சீக்கிரம் நம்பாத. நீ மட்டும் என்ன விதி விலக்கா? உனக்கு வித்தியாசம் தெரியலையா? மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. மனுஷனா பிறந்தா 10 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நீ தானே சொன்ன? அந்த நல்லது நான் உனக்கு பண்றேன். என்ன நம்பி வா, நான் உன்னை பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம், உன்னை படிக்க வைக்கிறோம். உன் வரட்டு கௌரவத்தை காப்பாத்த நினைச்சு உன் லட்சியத்தை கொட்டு விட்டுறாத. துணை இல்லாம தனியா நிக்கிற உனக்கு துணையா நான் வரேன்னு சொல்றேன். உன்னை தனியா விட என் மனசு இடம் கொடுக்கல. என்ன ஒரு வழிபோக்குனா நினைச்சுக்க. உன் தாய் மண்ணை நீ மதிக்கிறது உண்மைன்னா, நீ டாக்டருக்கு படிச்சு சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறது உண்மைனா, நீ என்ன நம்பிதான் ஆகணும். நீ எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். மறுபடியும் சொல்றேன், நீ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல, உன் மனிதன் நயம் தான் முக்கியம். தயவு செஞ்சு என்ன நம்பு. நம்புறியா? உள்ள போட செல்லா. சார், இதுல 5 லட்சம் ரூபாய் மொத்தமா இருக்கு. இன்னும் வேணும்னா கேளுங்கோ, சேர்த்து தர்றான். சார், நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்கோ. நீங்க போய் சேர்த்துக்கிட்டே வட்டிக்கு கேக்குறீங்கோ? ஒரு நல்ல காரியத்துக்கு. அச்சா, ठीक है, ठीक है, नमस्ते. அவ என்ன நல்ல காரியம் பண்ண போறான்?
போய்ட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்ன? ஏண்டா? டாட்டாலாம் காட்ட மாட்டீங்களா? பை. பை. இப்பதான் கண்ணே, எங்க வீட்டுக்குள்ளார மகாலட்சுமியே குடி பூந்தா மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளார இத்தனை காலத்துக்கும் ஒரு நோட்டு புஸ்தகம்னு வந்ததே இல்ல கண்ணு. இப்பதான் முத முறையா நீ தான் புஸ்தகம் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற. புரியலடா, எல்லாரும் துணுக்குனுக்குறாங்கல்ல, நீயும் துணை வேண்டியது தானே? உனக்கு மட்டும் என்ன தனியா பரிமாறணுமாக்கும்? இன்னுமோ காலையில கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போற மாதிரி பெணாத்திரிய. இத தவிர வேற வேலை என்னாகுது உனக்கு? கமனிரு, நான் அங்க வந்து உட்காரலாமா? இத பாரு, இது ஓம் வீடு, ஓம் வாசல், நீ வந்து குந்திக்கிறதுக்கு யார கேக்கணும்? வாமா. ஏங்க இம்மா நேரமா மனப்பாடம் பண்ணி படிச்சுங்கறிய, அத்த என்ன ஒப்பிக்க போறியா? அப்படியே உனக்கு புரிஞ்சிடும் பாரு. நீங்க அவங்கள சாப்பிட கூப்பிட்டீங்கல்ல? ஆமா. இப்ப கூப்பிடுங்க. நீங்க எல்லாருமே தப்பு தப்பா பேசுறீங்க தெரியுமா? அவர் யாரு? உங்களோட கணவர். நீங்க அவரோட மனைவி. வாங்க போங்கன்னு பேசினா தானே பாசம் அதிகமாகும். மரியாதையா பேசினாலே போதும், பாக்குறவங்க மதியில நீங்களும் படிச்சவங்களாவே தெரிவீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தாய்மொழியை நாமளே ஏன் கொச்சையா பேசணும்? இப்ப கூப்பிடுங்க, அவரை பார்த்து வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. ஐயா, எனக்கு வெக்கமா இருக்குமா. அப்படியே பேசி பேசி பழகி பூச்சா புச்சா இப்படி கூப்பிட்டுக்குன்னா அசிங்கமா இருக்கும். அப்பால இது வேற என் மேல கோச்சுக்கும். என் பேச்ச கேப்பீங்கல்ல? அப்ப கூப்பிடுங்க. என்னங்க சாப்பிட வாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எல்லாருமே அப்படிதான் கூப்பிடணும். இனிமே இவனுங்க என்ன மரியாதை இல்லாம பேசட்டும். தோளை உரிச்சிடுறேன்.